கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நில மோசடியில் ஈடுபட்ட அதிமுக ஒன்றிய தலைவரின் மனைவியும் ஊராட்சி மன்ற தலைவருமான அமுதாவை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதும் தனக்கு உயரத்த அழுத்தம் ஏற்பட்டு விட்டதாக கூறிய அமுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் அதிமுக மன்னார்குடி ஒன்றிய தலைவராக இருக்கும் மனோகரின் மனைவி அமுதா மன்னார்குடி அருகே உள்ள சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவர் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த ஞானம்பால் மற்றும் ரோஸ்லின் ஆகியோர் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஞானம்பால் உயிரோடு இருக்கும் போதே இறந்துவிட்டதாக போலியான இறப்பு சான்றிதழை தயாரித்தும் ஆள் மாறாட்டம் செய்தும் மோசடி செய்து நிலத்தை அபகரித்து விட்டதாக சிபிசிஐடி விசாரணையில் நிரூபணமானது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமுதாவை கைது செய்து வழக்கு விசாரணை முடியும் வரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமுதா மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணையில் குற்றம் நிரூபணமாகியுள்ளதால் அமுதாவை விசாரணை நீதிமன்றத்தில் 3 நாட்களுக்குள் சரணடையும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து இன்று திருவாரூர் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அமுதா ஆஜரானார். விசாரணையின் முடிவில் அமுதாவை வரும் 23ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாலமுருகன் உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்டதும் உயரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக அமுதா கூறவே அவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.